ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாசமலர் அண்ணன் தங்கச்சி. இதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் ரொம்பவே ஸ்பெஷலா எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். எப்படியும் இது ஒரு ரெண்டு பார்ட் போகணும்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாள் வரும்னு எனக்கு முன்னாடி எப்பயோ தெரியும். 22 வருஷத்துக்கு முன்னாடி முத முதல்ல அவளை பார்த்தது என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இதுதாண்டா உனக்கு பொருந்திருக்க தங்கச்சி பாப்பா. இவளுக்கு பேர் மாயான்னு வச்சிருக்கேன். பேர் நல்லா இருக்கா? நல்லா கேட்டுக்கோ. இவளுக்கு அப்பா இல்லாத குறை தெரியாத அளவுக்கு நீ தான் அப்பாவா இருந்து இவளை பாத்துக்கணும். நீயே பால் காய்ச்சி கொடுத்துட்டியா? பரவாயில்லையே, தங்கச்சி மேல ரொம்ப தான் பாசம் உனக்கு. ஆனா ரொம்ப பாசம் வைக்கதா, என்னைக்கா இருந்தாலும் உன்னை விட்டு போயிடுவா. இருடா, அவ கிளம்பிட்டு இருக்கல்ல, வருவா. அண்ணா இருடா, நான் கிளம்பிட்டே, என்ன விட்டு போயிடாத. நல்ல வேளை வெயிட் பண்ணி நானும் அண்ணனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். பை மா. ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்குதுங்க. பாக்குறவங்க கண்ணே வச்சிருவாங்க போல. இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் பொம்மை ஸ்கூட்டர்ல ஜாலியா வராங்க. எனக்கு அது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணுமா? ப்ளீஸ் மா, வாங்கி கொடுமா. ஒத்தாலா, உங்க அப்பா இல்லாம இந்த குடும்பத்தை பாத்துக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதுல அது வேணும் இது வேணும்னு உங்களுக்கு 3 வேளை சோறு போடுறதே பெரிய விஷயம். அப்புறம் எதுக்கு என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்க? அதுவும் பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல்ல. உங்க அண்ணன் நீ அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சைக்கிள் கடைக்கும் மெக்கானிக் கடைக்கும் வேலைக்கு போய் ஒன்னு அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான். இதுல அது வேணும் இது வேணும் கேப்ப. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா எலக்ட்ரிக் பைக் வச்சிருக்காங்க. எனக்கும் அது வேணும் கேட்டா அம்மா வாங்கி தரவே மாட்டுது. அவங்க எல்லாம் என்கிட்ட எவ்வளவு சீட் போடுறாங்க தெரியுமா? நான் மட்டும் நடந்து வரேன்னு. என்னடா இது, இது எங்கேயே வாங்கிட்டு வந்த? அவ சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா, இது முதல்ல எப்படி வாங்கின எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். ஆமாப்பா, நேற்று 4 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்க 5 மணி ஆயிடுச்சு. ஏன் அவ்வளவு லேட்டு? யார் இந்த பையன்? புதுசா இருக்கு. ஏயா, உன் பேர் என்ன? இப்படி பள்ளி கூட சட்டைய போட்டு வேலைக்கு வந்து உட்கார்ந்திருக்க. பாட்டி, இந்த ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு போ. ஐயா, கொஞ்சம் சத்த அதை எழுந்து போய் எடுத்தாந்து குடியா. ஏ குட்டி பையா, இந்தா இந்த காசை டீ கடையில குடுத்துட்டு மீதி சில்லறையை நீ எடுத்துக்கோ. அப்படியா? ரொம்ப நன்றி பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி. பரவாயில்லையே, ஆர்லிக்ஸ் 20 ரூபா தம்பி. போகும்போது மீதி காசு வந்துடுறேன். இரியா, சம்பளம் தரேன். நல்ல வசதி போலியே, சில்லறையிலே கொடுக்கறதுக்கு. இந்தாயா 150 ரூபா வச்சுக்கோ சம்பளம். இந்தாப்பா